வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் வணங்கியும் வாழ்த்தியும் இன்றைய அருட்தந்தை அவர்களுடைய தெய்வீக சிந்தனையை சிந்திப்போம். அன்பர்களே, ஜூன் 8ஆம் தேதி சினத்தை தவிர்ப்போம் என்கின்ற தலைப்பிலே சிந்தனை. அதாவது நீங்க நம்ம லைஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா, இது வராத ஆளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு சிறுசிலிருந்து பெருசு வரைக்கும், சின்னவங்கள்லிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு தீய குணம் அப்படின்னா அது சினம்னு சொல்லலாம். நம்ம எல்லோருமே இதில் அனுபவப்பட்டிருப்போம். பலரும் இதை போக்குறதுக்கு பல பல முயற்சிகளையும் பண்ணிட்டு இருக்கிறோம். எனக்கு தெரிஞ்ச இந்த உலக வரலாற்றிலேயே என்னுடைய அறிவு கெட்டி சிற்றறிவு கெட்டி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பயிற்சி முறையை யாருமே வடிவமைக்கல. ஆனா இதனுடைய பாதிப்பு வந்துங்க சமுதாயத்துல மிக மிக அதிகமா இருக்கு. இதை உணர்ந்த மகரிஷி அவர்கள் அந்த சினத்தை தவிர்ப்பதற்கான விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்றார். அதுல முதல்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சினம் நம்ம எப்படி எல்லாம் பாதிக்குது அப்படின்னு நாம முதல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படிங்கிற. ஏன்னா எதை பற்றி சிந்திச்சா தான் நமக்கு அதனுடைய நன்மை தீமை புரியும். ஏதோ கோபம் வந்தா துன்பமா இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர, இந்த கோபத்தால் எவ்வளவு இழப்பு வருகிறது அப்படிங்கிறது நமக்கு நிறைய கரெக்டா தெரியணும். ஒரு பிசினஸ்ல ஒரு விஷயத்த நம்ம தப்பா பண்ணிட்டு எவ்வளவு இழப்பு வருதுன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம கண்ணும் கருத்துமா பண்ணுவோம். இழப்பு தெரியலன்னா அந்த தப்பு நடந்துட்டே இருக்கும். இப்ப அதுதான் இப்ப நம்ம சூழல் இருக்கக்கூடிய பிரச்சனையே. அப்ப சினம் எழுறப்ப என்னென்ன மாறுதல்கள் நம்ம உடலிலும் உள்ளத்திலும் உண்டாகிறது அப்படிங்கறத நாம் முதல் கவனிக்கணும்னு சொல்றார் மகரிஷி. ஃபர்ஸ்ட் திங் நம்ம கவனிக்கணும். ஒரு விழிப்பு நிலையோட இது 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 வர்றப்ப எனக்கு என்ன மாற்றம் வருது. சினத்துல உடலிலே உள்ள உயிர் சக்தி, நம்ம உடம்புல இருக்கிற உயிர் சக்தி இருக்கு இல்லைங்களா, உயிர் உயிர் ஆற்றல், அது என்ன ஆகும்னா ஸ்பீட் ஆயிரும். இப்ப நம்ம நார்மலா மனநிலை இருக்கிறப்ப உயிர் சக்தியினுடைய வேகம் நார்மலா இருக்கும். உதாரணத்துக்கு மூச்சு காற்று பாத்தீங்கன்னா நீங்க இயல்பா இருக்கிறப்ப இயல்பா இருக்கும். நீங்க கோவப்பட்டீங்கன்னா மூச்சு காற்று வேகமாயிரும், ரத்த ஓட்டம் வேகமாயிரும், பிபி இன்க்ரீஸ் ஆகும், பட 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 நடிக்கும். ஏன்னா இந்த கோபத்துல நம்ம உடம்புல இருந்து மனசுல இருந்து எனர்ஜி வெளியே போகும். அப்ப அது ஈடு கட்டுறதுக்கு இந்த மூச்சும் ரத்த ஓட்டமும் ஃபாஸ்டா வேலை செஞ்சாகும். அதே மாதிரி இந்த உயிர் ஆற்றலும் மிக வேகமாக வேலை செய்யணும். அப்ப என்ன நடக்கும்னா நம்ம உடம்புல இருந்து உயிர் சக்தி அதிக வேகத்துல ஓடுறக்கு ஆரம்பிக்கும். இதனால உயிர் சக்தி நம்ம உடம்பை விட்டு வெளியே கூட போயிடும். மேலும் குருதி அழுத்தம், ரத்த அழுத்தம் ஏற்பட்டு ரத்தத்தினுடைய வேகம் அதிகரிக்கும். சரிதாங்களா, பிளட் பிரஷர்னு சொல்றோம் இல்லையா, ஹார்ட் ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸ்களை இது மிக அடிப்படையான காரணம். கண்கள் என்ன ஆகும், இந்த பிளட் பிரஷர் அதிகமா போறங்காட்டி உடம்புல மிக மெல்லிய நரம்பு கண்ணில் இருக்கு, கண்கள் எல்லாம் அப்படியே செவந்து போயிடும். பாருங்க, டென்ஷன் ஆகிறப்ப பாருங்க கண்ணு செவப்பாகும். ஏன்னா அங்க இருக்கிற நரம்புகள் எல்லாம் மெல்லியது, ரத்த குழாய்கள் மிக மெல்லியது, அது பிளட் பிரஷர் போறப்ப அப்படியே அந்த கண்ணு ரெட்டிஷ் ஆகும். இந்த நரம்புகள்ல படபடப்பு ஏற்படும், கையெல்லாம் நடுங்கும். பாத்திருக்கீங்களா, சிலெல்லாம் டென்ஷன் ஆனா அவங்களால நிக்கவே முடியாது, படபடப்பாயிரும் நரம்புகள்ல. அப்ப நரம்புகள்ல அவ்வளவு எனர்ஜி ஹெவியா போச்சுன்னா, எப்படி ஒயர்ல அதிக எனர்ஜி போச்சுன்னா அந்த ஒயர் என்ன ஆயிருதுங்க, கறி போயிருது இல்லையா. இது இறைவன் கண்டுபிடிச்ச நரம்புங்கிற ஒயர் இருக்கிறங்காட்டி அது பலவீனமாயிரும், நரம்புகள் பலவீனமாயிரும். இவ்வாறு பலவிதமான அறிகுறிகளை நாம் பார்க்கிறோம். இன்னும் அதை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். அதன் விளைவாக உடலிலே பல தொடர் நோய்கள் உண்டாகின்றன. கண் நோய், நாக்கு புண்ணு, வயிற்று புண்ணு, மூலம் என்று சொல்லக்கூடிய பயில்ஸ், மலச்சிக்கல், யோசிச்சு பாருங்க
கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். ஏன் டென்ஷன் ஆகுற உடம்பு ஹீட் ஆகுது, நீர் சத்தனம் போயிருது, கான்ஸ்டிபேஷன், டென்ஷன் ஆகுறோம், மோஷன் போற உறுப்பு எல்லாம் உள்ள கட்டி வந்துருது, மூலம் பைல்ஸ், வாயுவயெல்லாம் புண்ணாயிருதுங்கிற, வாயுவயெல்லாம் எரியுதுங்கிறமா இல்லையா, சரிதானுங்களா? அப்ப இவ்வளவு நோய்களை உருவாக்குகிறது இந்த தினம். இது எப்படி சார் அப்படி உருவாகுது அப்படின்னா, இந்த தினம் எழும்போது நமது ஜீவகாந்த சக்தியானது, அப்படியே சொன்ன உயிர் சக்தி, அந்த ஜீவகாந்த சக்தியானது அதிகமா நம்ம உடம்புல இருந்து வெளியேறிடும். அப்ப அந்த ஜீவகாந்த சக்தி அதிகமாக வெளியேற்றப்படும் போது அது உடலையும் தாக்கும், மனதையும் கெடுக்கும். நம்ம உடம்ப நடத்திட்டு இருக்கிறதே ஜீவகாந்த சக்தி தான். எப்படி இந்த மின்சார கருவிகள் எல்லாம் இயங்குறதுக்கு காரணம் கரண்டோ, கரண்ட் இல்லாட்டி மின்சார கருவிகள் ஒன்றும் வேலை செய்யாது இல்ல. அப்படி நம்ம உடல் மன இயக்கத்திற்கு காரணம் நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மனவள கலைஞர்களுக்கு. நம்ம உடம்புக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கு, அப்ப அந்த எனர்ஜி அதிகமா வெளியேறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப உங்க வீட்டுக்கு வர்ற கரண்ட் எல்லாம் நிறைய கரண்ட் வேஸ்டா வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது கரெக்டா நடக்குமா? லோ வோல்டேஜ் ஆயிடுச்சு, எந்த மிஷினும் ப்ராப்பரா வேலை செய்யாது, எந்த பொருளும் ப்ராப்பரா வேலை செய்யாது. அப்ப அந்த ஜீவகாந்த சக்தி வெளியே போனா உடலையும் தாக்கும், மனதையும் கெடுக்கும். அப்ப சினம் என்ன அப்படிங்கறது என்னங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியுங்கிறார் மகரிஷி. சினமானது எவ்வளவு கொடியது என்பதும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்திலே அனுபவமாக கிடைத்திருக்கும். அதனால நாம் பல இழப்புகளை சந்தித்திருப்போம், பல பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டு இருப்போம், சரிதான்? குடும்பத்திலையும் சரி, சமுதாயத்திலையும் சரி, தொழிலகத்திலையும் சரி, படிக்கிற குழந்தைகள் பள்ளிக்கூடத்திலையும் சரி, ஒரு சாதாரண கோபத்தால பல இழப்புகளை நாம் சந்திச்சு அதுல ஒரு அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். அப்ப சினம் வந்தா என்ன ஆகுது? அது மற்றவங்களுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறது, புண்படுத்துகிறது. மற்றவங்க நம்ம மேல கோபப்பட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்ப நாம மத்தவங்க மேல கோபப்பட்டாலும் அவங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். தன்னையும், அதாவது தன்னுடைய உடலையும் தன்னுடைய மனதையும் கேடுரை செய்கிறது. ஃபர்ஸ்ட் விஷயம் பாருங்க, நம்மளோட உடலை மனதை நோய்வாய்ப்பட வைக்குது, கெட வைக்குது. தன்னையும் கெடுத்து பிறரையும் கெடுத்து மற்றவங்களையும் கெடுக்குதா? தற்காலத்திலையும் துன்பம் உண்டாக்குது, பிற்காலத்திலையும். நம்ம இன்னைக்கு படக்கூடிய கோபம் பிற்காலத்துல பல ஆண்டுகளுக்கு அந்த கோபம் என்ன ஆகுது, உள்ள இருக்குது. அப்ப இப்பேற்பட்ட ஒரு கொடுமையான உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வு தான் இந்த கோபம், சினம். இதை பத்தி நம்ம நிறைய சிந்திக்கணும். அப்ப இப்ப யாருகிட்ட நம்ம கோபம் வருதுன்னு பாருங்க, நம்முடைய நெருங்கிய உறவினர்கள், நம்ம மேல யாரெல்லாம் அன்பு வச்சிருக்கிறாங்களோ, நமக்காகவே யாரெல்லாம் வாழ்றாங்களோ, கணவன் மனைவி மேல, மனைவி கணவன் மேல, பெற்றோர்கள் குழந்தைகள் மேல, குழந்தைகள் பெற்றோர் மேல, சகோதர சகோதரிகள் மேல, நண்பர்கள் மேல, சுற்றத்தார்கள் மேல, சரிதானுங்களா? யாரெல்லாம் நம்ம நன்மைக்காகவே வாழ்கிறார்களோ அவர்கள் மேலேயே அடிக்கடி அடிக்கடி அதிகமாக சினம் வர்றது பாக்குறமே, இது நல்லதா? தீமை செய்தார்க்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற பண்பாடு உடைய இந்த மனித சமுதாயத்தின் உயர்விலே, இந்த மனித சமுதாயத்தினோட உயர்வு என்னங்க? அடிச்சா திருப்பி அடிக்கிறதா? சரிதானுங்களா? இன்னா செய்தாருக்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு என்று சொல்கிறது வள்ளுவோம். அதாவது உனக்கு கெட்டது செஞ்சவனு கூட நல்லது செய்யலைன்னா நீ எல்லாம் மனுஷனா? சரிதானுங்களா? இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்வு, சால்வு. அப்ப இப்படி இருக்கிற ஒரு மனித சமுதாயத்தினோட உயர்வுல நமக்கு நல்லது செய்யறவங்களுக்கே தீமை அளிக்கக்கூடிய ஒரு என்ன வேகம், உணர்ச்சி வேகம் தான் சினம் என்றால் அதை கட்டாயமாக நாம் தவிர்த்துத்தானே ஆக வேண்டும், தவிர்த்துத்தானே ஆக வேண்டும். இதுல மாற்று கருத்து சொல்ல முடியுமா? சினத்தால நான் ஒரு வெற்றியை பெற்றேன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா அந்த உலகத்துல? அப்ப அவ்வளவு துன்பங்கள், பாவங்களுக்கெல்லாம் தாய் தந்தை சினம் என்று சொல்கிறார் அம்பலவான கவிராயன். தன்னைத்தான் காக்க சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் என்கிறது வள்ளுவம். அவ்வளவு ஒரு கொடிய ஒரு மனநோயை அழிப்பதற்காக, ஒழிப்பதற்காக, தவிர்ப்பதற்காக மகரிஷி அவர்கள் சினம் தவிர்த்தல் என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சியை கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் மகரிஷியோட ஸ்பெஷல். அப்ப அந்த பயிற்சியை கற்றுக்கொண்டவர்கள் முறையாக செய்வோம், கற்றுக்கொள்ளாதவர்கள் மனவளக்கலை மன்றங்களிலே முழுமையாக கற்றுக்கொண்டு நாம் அனைவரும் சினம் தவிர்த்து ஒரு அற்புதமான உடல் நலத்தையும் மனநலத்தையும் குடும்ப அமைதியும் தொழில் வளத்தையும் சமுதாய வளத்தையும் பெறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்வோம். நண்பர்களே, இன்றைய முழுக்க இதை சிந்திங்க.
நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றம் வரும். வாய்ப்புக்கு நன்றி. நாம் அனைவரும் எல்லாம் வல்ல அருட்பேராற்றலினுடைய கருணையினால் இறையுணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன் மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை உடல்நலம் நீலாயில் நிறை செல்லும் உயர்ப்புகள் மெய்ஞான மோங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்.